नाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्कृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्दे वृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराटे तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यंसूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवतं तापत्रयोन्मूलनम्। श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। ஸ்ரீமத்பாகவதத்தில் ஆறாவது ஸ்கந்தத்தில் இப்பொழுது ஒன்பதாவது அத்தியாயத்தில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை பார்க்க இருக்கின்றோம். இதற்கு முன் உபன்யாசத்திலே நாராயண கவசத்தினுடைய மகாத்மியத்தை விசேஷத்தை சொல்லி சொன்னோம். அதுலேயும் சில விஷயங்கள்லாம், அதாவது அகங்காரமா நாம இருக்கக்கூடாது, எப்பவுமே ஆச்சாரியாளுடைய அனுகிரகம் தான் நமக்கு முக்கியம்னு நாம நினைக்கணும் என்பதெல்லாம் பத்தி போன உபன்யாசத்துல சொன்னோம். இந்திரன் தான் அகங்காரமாக இருந்ததுனாலையும் ஆச்சாரியனை மதிக்காததுனாலையும் தனக்கு ஏற்பட்ட கஷ்டங்களை பிரம்மாவினிடத்துல சொல்லி பிரம்மா விருத்திரனிடத்துல போய் உனக்கு அவன் உனக்கு புரோஹிதனாக ஆக்கிக்கோ, எப்பவும் புரோஹிதன் இல்லாத இருக்க முடியாது, பிருஹஸ்பதியோ மறைஞ்சு போயிட்டே அந்த ஆச்சாரியனுடைய அனுகிரகம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது, ஆகையில நீ புரோஹிதனாக ஆக்கிக்கோன்னு அவர் சொன்னதோடு மாத்திரமில்லை உனக்கு ரக்ஷணம் ஏற்படும் அவன் மூலமாகன்னு சொல்லி சொன்ன. அப்போ அந்த இடத்துல அவன் போய் கேட்குறான், இந்திரன் கேட்கச்சு விருத்திரன்றவன் சின்ன விஸ்வரூபன்றவன் சின்னவன், அதாவது தொஷ்டாவனுடைய பிள்ளை விஸ்வரூபன், விஸ்வரூபனிடத்துல போய் பிரார்த்திக்க வேண்டியது என்ன, வயசுல ரொம்ப சின்னவனா இருந்தேன் இருக்கச்சு அவனிடத்துல போய் நான் என்ன பண்றது என்றெல்லாம் சொல்லச்சு. அதுக்கு வாஸ்தவம்தான், சில விஷயங்கள்ல தான் வயசுல பார்க்கணும், சில விஷயங்களுக்கு வயசு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை சொல்லி சொல்றேன். இதுல வாசிச்சவாளாக இருந்தான் இருக்க அவளுக்கு அவள்டிருந்து நாம அறியணும்னு சொல்லி சொன்னோம்னாக்க அதுக்கு வயசெல்லாம் நாம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்றது தாற்பயம், சின்னவா பெரியவான்றதெல்லாம் பார்க்கல என்பது சொல்ற. ஆகையால இங்க விஸ்வரூபனிடத்துல போனது விஸ்வரூபன் தன்னுடைய நிலையையும் சொல்லி, சரி இருந்தாலும் நீங்க எல்லாம் பெரியவாளா இருந்துருக்கா, அந்த இடத்துல ஒரு விஷயம் தான் சொல்றாரு, அந்த இடத்துல இந்த புரோஹிதனாக இருக்கிறதுன்றது இது பல விதத்துல கௌரவமான விஷயம், ஆனா சில சமயத்துல வரைச்சே அது ரொம்ப கஷ்டமாகவும் சொல்றிருக்கு, அத ஹேளனமாகவும் சொல்லிருக்கு. அதாவது அந்த ஒவ்வொரு சப்தத்தினாலையும் புறகா பூன்னு சொன்னச்சே புரியத்தின்னு சொல்லிட்டு ஒரு அசுத்தத்தை அசுத்தம் ஏற்படுவதற்கு சம்பவம் உண்டு,
பௌரோஹித்யம் பண்றதுனால ரோகம் வரத்துக்கு சம்பவம் உண்டு. ஹிம்சாத்மகமாக சில சமயம் அமையும். தஸ்கரம் அந்த திருடனும் வந்து சில எண்ணம் வந்தாலும் வந்துடும். இது எல்லாருக்கும்னு கிடையாது, இது சில சில சமயங்கள்ல. நாம சில பேர் சொல்லச்சு, இப்ப கோவில்ல கைங்கரியம் பண்ணியிருந்தாள்னாக்க அது கோவில்ல சேவார்த்தியா இருக்கணும், ஏதோ தூரேந்து கைங்கரியம் பண்றதா இருக்கணும். இப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் கோவிலே ஜீவனமாக இருந்துட்டாக்க அப்போ அந்த கைங்கரிய புத்தி குறைஞ்சு போயிடும்னு சொல்லுவா. அந்த மாதிரி புரோஹிதனாக இருக்கிறதும் வந்து கொஞ்சம் எழப்பம்னு அவர் பாகவதத்துல சொல்றார். அதுக்கோசரம் நான் வசிஷ்டர்லாம் புரோஹிதரா இல்லையான்னு, சூரிய வம்சத்துக்கு வசிஷ்டர் தான் புரோஹிதரா இருந்தேர். அகல அதுக்காக சொல்லல, அந்த புரோஹிதமாக இருக்கச்சே சில சில எண்ணங்கள் சிலருக்கு வருவதற்கு ஒரு சம்பவம் உண்டுன்றதுனால சொல்லி சொன்னார். அப்போ விஸ்வரூபனும் வந்து நீங்கெல்லாம் பிரார்த்திக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதை அபியோகம் பண்ணிட்டு ஏத்துண்டு புரோஹிதனாக இருக்கிறதுக்கு ஏத்துண்டு காரியமும் பண்ணா அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அப்போ அந்த நாராயண கவச்சத்தை உபதேசம் பண்ண, சின்னவனா இருந்தா கூட இந்திரனுக்கு தேவதைகளுக்கு நாராயண கவச்சத்தை உபதேசம் பண்ணி அந்த நாராயண கவச்சத்தை சொன்னமானாக்கா போறோம், எல்லா விதமான பயத்திலிருந்தும் நம்ம நீங்கிடலான்றதுக்கு. என்னோ பயம் கிரகேபியோ பூத் கேதுபியோ நிருபேவ சரீசிருப்பேபியோ தம்ட்ரிபியோ பூதேபியோ ஹோபியேவா சர்வாண்யேதானி பகவன் நாமரூப பகவன் நாமரூபாஸ்திர கீர்த்தனாத் பிரயாந்து சஞ்சயம் சத்யோமே சத்யா ஏன ஸ்ரேய பிரதேபிகாகன்னு சொல்ற. பரப்பன ஊர்வன நடப்பனன்னெல்லாம் சொல்லக்கூடிய எந்த ஜந்துக்களாலேயும் நமக்கு எவ்வளவுலாம் சிரமம் வந்ததுன்னா கூட எல்லா சிரமத்தையும் போக்கடிக்க கூடியது இந்த நாராயண கவச்சம் என்பதை விஸ்தாரமா சொல்லி சொன்னோம். இது வரைக்கும் நாம பார்த்தோம் அந்த நாராயண கவச்சனத்தினுடைய மகாத்மியத்தையும் நாம பார்த்தோம். சித்திரரதன்றவன் போனா நாராயண கவசத்தையே தியானம் பண்ணிருந்த மகர்ஷி, கௌசிக வம்சத்தை சேர்ந்தவர் அந்த மகர்ஷி, அவர் அதுலேயே யோகத்துல தன்னுடைய சரீரத்தை உடைச்சு அந்த இடம் இருந்தது அது மேல ஆகாசத்துல அந்த கந்தர்வராஜன் சித்திரகேத்து போகச்சு அந்த இடம் போகச்சு துபில் கீழே தலகீழ விழுந்துட்டான். அப்புறம் அந்த சித்திரகேத்து அவருடைய மகாத்மியத்தை தெரிஞ்சுட்டு சரஸ்வதி நதியில அந்த அஸ்தியெல்லாம் கரைச்சிட்டு தீர்த்தமாடிட்டு மறுபடியும் பட்டு போனான்ற வரைக்கும் நாம பார்த்தோம். இப்ப என்னாச்சு, விஸ்வரூபன் தேவதைகளுக்கெல்லாம் புரோஹிதனாக ஆயிட்டார். அந்த விஸ்வரூபனுக்கு மூணு தீ தலைகள் இருந்தன. இது பெரிய வேதத்துல விஸ்வரூபனுடைய கதை விஸ்தாரமா சொல்லப்படுகிறது. தைத்திரீய யஜுர்வேதத்துல சொல்லச்சு, விஸ்வரூபோ வை த்வாஷ்ட்ர புரோஹித தேவானாமாசீத் ஸ்வஸ்ரீயோசுராணாம் அசுராணாம் ஸ்வஸ்ரீயா தேவானாம் புரோஹித ஆசீத் அசுராணாம் ஸ்வஸ்ரீயா. இவ அம்மா விஸ்வரூபனுடைய அம்மா அசுர வம்சத்தை சேர்ந்தவா, அப்பா தேவ வம்சத்தை சேர்ந்தவர். இப்படி விஸ்வரூபன் இருந்தான்னு சொல்லி சொல்ற. அந்த விஸ்வரூபனுக்கு தொட்டாவன் தேவர்களுக்கு புரோஹிதனாக இருந்து அசுரர்களுக்கு மருமானாக இருந்தான்னு சொல்லி சொல்றார். இப்போ இந்த விஸ்வரூபனை பத்தி சொல்லச்சு, தஸ்யாசன் விஸ்வரூபஸ்ய ஸ்ரீராம் ஸ்ரீராம்சி த்ரீணி பாரத த்ரிசீரஷாணம்னு சொல்றது. மூணு தலையோட இருந்தானா, அதுல சோமபீதம் சுராபீதம் அன்னாதம் இது சுஷ்ருமா. ஒரு தலையினால சோமபானம் பண்ணுவான், இன்னொரு தலையினால சுராபானம் பண்ணுவான், இன்னொரு தலையினால அன்னாதம் இந்த காத்தியமாக சாப்பிடக்கூடிய வஸ்துவா இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டு இருந்தானா. இப்ப பெருசா அவர் தான் இப்ப புரோஹிதரா போயிட்டு தேவதைகளுக்காக யாகம் எல்லாம் பண்ணிட்டு இருக்க.
யாகம் பன்னெண்டு இருக்குச்சு. சவை பருகிடி தேபேபியோ பாகம் பிரத்யட்சமோச்சகைஹி அவதத்யஸ்ய பிதரோ தேவா சப்ரஸ்ரயம் ரிப. யாகம் பண்ணிச்சே உறக்க உறக்க மந்திரத்தை சொல்லி சொல்றார். அந்த வேதசாஸ்திரங்கள்லாம் ரொம்ப ரொம்ப அத்தியனம் பண்ணி ரொம்ப பெரிய இதுவோட இருந்தவன் அவன். அப்படி இருந்துட்டு இருக்கச்சு அதை யாகம் பண்ணிட்டு இருக்கான். யாகம் பண்ண இவாளுக்காக யாகம் பண்ற. இப்போ அந்த பிரத்யக்ஷமாக மந்திரத்தை சொல்லி அந்த மந்திரத்தை கொண்டு தேவபாகம் தேவத்துக்கு கொடுத்துட்டு இருக்க. கொடுத்துட்டு பிற்பாடு அதே சமயத்துல வரச்சே இந்த மருமானுக்கு மாமாக்களிடத்துல ஒரு விசுவாசமா, அதனால சஏவஹிததௌ பாகம் பரோக்ஷமசுரான் பிரதி சஏவஹி பாகம் அசுரான் பிரதி பரோக்ஷம். அந்த தெரியாத கொடுத்தானோ, இதுல தெரிஞ்சு கொடுத்தது ஒண்ணு, தெரிஞ்சு தேவதைகளுக்கு கொடுத்திருக்கா, தெரியாத அசுரர்களுக்கு கொடுத்திருக்கான்னு சொல்லி சொல்றார். இப்போ அவ பண்றது சரியா தப்பா? என்ன, ஒரு காரியத்தை புரோஹிதரிடத்துல ஒப்படைக்கிற, அந்த ஒப்படைக்கிச்சு அந்த காரியத்தை சரியா பண்ணணுமோ இல்லையோ, யார் எஜமானனோ எஜமானனுக்கு அவ வந்து பிராமணிக்கமா நடந்துக்கணும். விஸ்வரோ போவை துவாஷ்ட்ர புரோஹிதா தேவானாமாசீத் தேவானாமாசீத் ஸ்வஸ்ரியோசுராணாம் தஸ்ய ஸ்திரீணி சீர்ஷாண்யாசன் சோமபானகம் சுராபானம் அன்னாதம். வேதம் இப்படிதான் சொல்லிருக்கு. இவனுக்கு விஸ்வரூபன் என்ன பண்றான், மாதுளன் இடத்துல இருக்கிறபடினால அந்த மாமாவன் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வாத்சல்யத்தினால அந்த வாத்ச அவன் வந்து பிரத்யக்ஷமாக தேவதைகளுக்கு பாகத்தை கொடுத்தாலும் அசுரர்களுக்கும் அந்த பாகத்தை அவ கொடுக்குறானா. அப்போ அது பெரிய தப்பு. இதை இந்திரன் பார்த்துட்டே இருக்கான், பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டான், தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சதுனால என்ன பண்ணா, ஒண்ணு ஒரு வேற ஒண்ணும் காரியமே பண்ணல. யஜமானோ வகத் பாகம் மாத்திர ஸ்னேக வசானுகா தத்தேவஹேளனம் தஸ்ய தர்மாலீகம் சுரேஸ்வர ஆலக்ஷதரசா பீதா தச்சீருஷாண்யச்சினத்ருஷா. இது தேவஹேளனம், தேவதைகளுக்காக யாகம் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த தேவதைகளுக்கு கொடுக்காத மீதி பேருக்கு அசுரனுக்கு கொடுத்தான்னாக்க, அப்போ இதுல பெரிய தப்பு தானே இது? இந்த தப்பை பார்த்த உடனே இது தேவஹேளனமாக இருந்துருக்கு, அதனால உடனே என்ன பண்ண, தர்மாலீக்கம் அதர்மமான ஒரு காரியம், தரசா பீதா தற்சீர்ஷான் அச்சினது ருஷா, கோபம் வந்துடுத்து, அந்த மூணு தலையையும் கிள்ளிட்டான், கிள்ளி போட்ட இந்திரன் போட்டாச்சு. சோமபீதம் துயத்தஸ்ய சிர ஆசீத் கபிஞ்சலா, மூணு மூணு பட்சியா ஆச்சான். ஒன்னு சோமபீதம், கபிஞ்சலன்ற பட்சி வானம்பாடின்னு சொல்லுவாள், அந்த பட்சியா ஆச்சான். கலவிங்கா சுராபீதம் அன்னாதஞ்ச சதித்திரிகி, தித்திரின்னு ஒரு பட்சி. அந்த கலவிங்கான்றது என்னன்னா இந்த ஊக்குருவி. இப்படி இந்த மூணு பட்சியாக இது ஆயிடுதான். ஆனா இவ பெரிய விஸ்வரூபன், ரொம்ப வேதாத்தியனம் பண்ணவ, பெரிய ஞான சம்பத்தியோட இருந்திருந்தவன். இப்ப அந்த விஸ்வரூபன வதம் பண்ணிட்டதுனால பிரம்மஹத்தி தோஷம் வந்துடுத்து இந்திரனுக்கு. இந்த பிரம்மஹத்தி தோஷத்தை எப்படி போக்கடிக்கிறது, என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு வருஷ காலம் மறைஞ்சிருந்துட்டு இந்த பிரம்மஹத்தி கோலத்துக்கோசரம் சிரமப்பட்டான். அதுக்கப்புறமா ஒரு வருஷம் கழிச்சு இந்த பாபங்கள் எல்லாம்
நாலு பேர் ரெண்ட பிரிச்சு கொடுத்தானா. பூம்யம்பு த்ரும யோஷித்யஹா சதுர்தா வ்யபஜத் ஹரிஹி. நாலு பங்கா பிரிச்சு கால் கால் பங்கு ஒவ்வொருத்தர் இடத்துல ஒன்னு கொடுத்துட்ட. பூமியினிடத்துலயும் ஒரு பங்கு கொடுத்தா, பூமிஸ்துரியன் ஜக்ராஹ சுவாதபூர வரேணவை காதபூர வரேணவை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாகம் அந்த பாபத்தை ஏத்துக்கிறவாளுக்கு பிரதிபலனாக ஒரு விசேஷத்தை கொடுக்குறான் கொடுத்தானா. பூமி என்ன பண்ணித்தான், உன்னுடைய இவனுடைய பாபத்தை ஏத்துக்கிறதுனால, பிரம்மஹத்தி தோஷத்தை ஏத்துக்கிறதுனால அதுக்கு ஒரு வரன் கொடுத்துருக்கான். இந்த பூமியில எங்கேனா பள்ளம் விழுந்ததுன்னாக்க காலக்கிரமத்துல தானாவே அந்த பள்ளம் ரொம்ப சமமா ஆயிடணும்னு பூமி கேட்டாலாம் அது பிரகாரம் ஆயிடுமா. அது ஒண்ணு. அதனாலதான் பூமியில சில பிரதேசம் அந்த பாபத்தினுடைய இதனால எரினம்னு சொல்றது, ஒன்னும் விளையாத உவர் மண்ணாக ஆகக்கூடிய பிரதேசமாக சில பிரதேசம் ஆச்சுன்னு இது ஒண்ணு சொல்றது. இன்னொன்னு, மரங்கள்லாம் வாங்கிட்டது. மரங்கள் வாங்கிட்டு அதுக்கு பிரதியாக என்ன இருந்ததுன்னா, அந்த கிளைகளை வெட்டினாக்க மறுபடியும் அந்த கிளைகள்லாம் முளைச்சோன்னு இது கேட்டுதான். அதனால அது அதுகளுக்கு அந்த அனுகிரகத்தை இந்திரன் பண்ணினான். அந்த பாபம் எப்படி பரிணமிச்சதுன்னாக்க, இந்த மரங்கள்லாம் பிசின்னு இருக்கும், கோந்துன்னு சொல்லுவா, அது அந்த பிரம்மஹத்தி பாபத்தினுடைய ஒரு பரிணாமம், வெளியில அந்த மாதிரி தெரிகிறதுன்னு சொல்லி சொல்றது. மூணாவது, பெண்கள் கிடத்துல மூணாவது கொடுத்தாராம். இந்த பெண்கள் இந்த பாபத்தை வாங்கிண்டா, இந்த இந்த பாபத்தை வாங்கின்றதுக்கு பிரதிபலனாக என்ன பண்ணணும்னா, எந்த ஜந்துவனிடத்துலயும் இல்லாத ஒரு விசேஷம், விசேஷம்னாக்க ஆப்பிரசவ காலம் அவளுக்கு மைதனத்தினால வரக்கூடிய சுகம் இருக்கும்படியாக அதை பண்ணானா. அவன் மீதி ஜந்துக்கள்லாம் அந்த மாதிரி இருக்காது. இந்த மாதிரி ஒரு போகத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கான்னா, சஸ்வத் காம வரேனா மகா துரியம் ஜகிருஹுஸ்திரியா ரஜோரு ரஜோ ரூபேண தான் சகோ மாசி மாசி பிரதிருஷ்யதே. அந்த பிரம்மஹத்தி பாபத்தினுடைய விளைவு தான் அவர்களுக்கு மாசா மாசம் சில உபதிரவங்கள் ஏற்படுறது என்பது சொல்லி சொல்ற. நாலாவது பாகத்தை ஜலம் தீர்த்தம் அந்த பாகம், அந்த பூதத்துல ரெண்டாவதா இருக்க அது வாங்கிட்டுதான். அந்த தீர்த்தம் ஜலம் வாங்கி கச்சே கேட்டுதான், இந்த பஞ்சபூதங்கள்ல என்னுடைய பாகம் அதிகமாக இருக்கணும்னு கேட்டுதான். எல்லா இடத்துலையும் ஜலபாகம்தான் அதிகமாக இருந்துட்டு இருக்கும். பிருத்வி பாகமோ வாயு பாகமோ ஆகாச பாகமோ இதெல்லாம் குறவா இருக்கும், ஜலபாகம் அதிகமாக இருந்துட்டு இருக்குன்னு சொல்லி அது சொன்னது. திரவிய பூயோ வரேணாபகா துரியம் ஜகுருஹுர்மலம் தாசு புத்புத பேனாபியாம் திருஷ்டம் தத்தர தீக்ஷிபன். இந்த ஜலத்துல சில சமயங்கள்ல சில அழுக்குகள் நுரைகள் இதெல்லாம் வரும். இதுக்கு இடந்து ஒரு களம்போம் சில அசுத்தங்கள்லாம், அதே மாதிரி நுரை இருக்கும், அங்கங்க ஒரு நுரைச்சின் நிற்கும். இதெல்லாம் வந்து அந்த பாபத்தினுடைய வெளிப்பாடு. இப்படி இந்திரன் பாபங்கள் எல்லாம் கொடுத்துட்டானா, இது ஒரு பக்கம் ஆயிடுத்து. இன்னொரு பக்கத்தை நம்ம இப்ப பார்க்கணும். ஸ்பஷ்டா அவருடைய ஒரே பிள்ளை இந்த விஸ்வரூபன். அப்போ அந்த தொட்டாக அவரும் பெரிய தேவதை, அவரும் பெரிய அத்தியனம் பண்ணவர், பெரிய மகானா இருந்தவர். அவர் என்ன பண்ணிட்டார் என்று கேட்டேன், ஒரு பெரிய யாகம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். யாகம் பண்ணி ஆரம்பிச்சு என்ன, யாருக்குதான் தன்னுடைய குழந்தை போயிடுத்துனாக்க தாங்க முடியும், யாராலையும் தாங்கிக்க முடியாத ஒரு கஷ்டம் இந்த புத்திர சோகம்ன்றது. அதுலையும் நல்ல வேதாத்தியனம் பண்ணி சர்வசம்பன்னனாக எல்லாவற்றிலையும் மிகச்சிறந்தவனாக திகழ்ந்த ஒரு விஸ்வரூபன் இழந்தாக்க, அப்போ த்வஷ்டா அவருடைய தகப்பனாருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ன்றது தெரிஞ்சுக்கணும்.
அப்ப அவர் என்ன பண்ணார் ஹதபுத்ரஹான்னு சொல்றார் அதாவது தன்னுடைய குழந்தை கொல்லப்பட்டவனாக ஆயிட்டான பார்த்து ஜுஹாவேந்திராய சத்ரவே அப்ப பெரிய ஒரு யாகம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் இந்திராய சத்ரவே இந்திரனின் பொருட்டு சத்ருக்கள் அதிகமாகணும்னு சொல்லிட்டு இதுக்காக ஒரு யாகம் பெருசா யாகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாராம் இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் இந்திர சத்ரோ விவர்தஸ்வ மாசிரம் ஜகி வித்வேஷம் இந்திரனுக்கு சத்ருக்கள் இந்திரனுடைய சத்ருவா இருந்திருக்கிய நீ வர்தஸ்வ நீ மேல மேல வளரணும் வளர்ந்து சீக்கிரமாகவே இந்திரனை அழித்துடணும் என்று அந்த இடத்துல பிரார்த்தனை பண்றார் அவர் தொட்டா பிரார்த்தனை பண்ற லோகத்துல வரைச்சு இதுல கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு தோஷம் இருக்கு தோஷம் என்னன்னா இந்திர சத்ரு வர்தஸ்வான்னு சொல்லச்சு இந்திர சத்து சத்ரு பதம் இருக்க அதுல அதுல உதாத்தம் அனுதாத்தம் பிரச்சயம் சொரீத்தம் அப்படின்லாம் ஸ்வரங்கள்லாம் வேதத்துல சொல்றதுக்கு இதுல இந்த சத்ரு பதத்துக்கு ஆத்யுதாத்தம் ஆரம்ப எழுத்து இருந்துருக்க அது உதாத்தமாக சொல்லி பண்ண பௌரீக சமாசம் பண்ணணும் அதுக்கு அப்படி பிரகுவும் பிரகிருத்தினால வந்துன்னா பூர்வ பதம்னு சொல்றதுனால அது ஸ்மிருத்தினால பௌரீகத்துல இந்திர ஏவ தஸ்ய சத்ருகு அபூத் அந்த இந்திரனே அவனுக்கு சத்ருவாக ஆனான் அப்படிப்பட்டவன அந்த சத்ருகு வர்தஸ்வ தஸ்மாது அசேந்திரா சத்ருகு அபவத்ன்னு அவன் மேல மேல அந்த இந்திரனுக்கு சத்ருவாக இருந்திருக்கிறவன் மேல மேல வரணும் அதனால அவனை வந்து இந்திரனுக்கு வதம் பண்ணணும்ன்றதுக்காக யாகம் பண்ணிருக்கேன் ஆனா அதை கொஞ்சம் தப்பா சொல்லிட்டேன் அதெல்லாம் ஸ்வரம் தப்பா சொல்லிட்டேன் அந்த ஸ்வரம் தப்பா சொன்னதுனால என்ன ஆயிடுத்துனாக்க விபரீதமா ஆயிடுத்து விபரீதம் என்ன என்ன இந்திரனுடைய சத்ருக்கள்லாம் அழிஞ்சு போனோன்ற மாதிரி ஆயிடுத்து இதுக்கு மந்திரோஹீனா ஸ்வரத்தோ வர்ணத்தோ வா மிச்சா பிரயுக்தோ நததர்த்தமாக ச வாக்வஜ்ரஹா யஜமானம் ஹினஸ்தி யதேந்திர சத்ருஹு ஸ்வரத்தோபராதாத் வேதம் என்ன பண்ணுன்னா எல்லாம் நல்லது கொடுக்கும் அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை மந்திரஹா இந்த மந்திரமானது வேத மந்திரமானது ஹீனஹா ஸ்வரதஹா ஸ்வரத்தினால எதனா தப்பா இருந்ததுன்னாலோ அதுல எழுத்துப்பிழையோ ஸ்வரப்பிழையோ வர்ணத்தோவா அந்த மாதிரி கணக்கு இருந்ததுன்னாக்க அதுல உச்சாரணத்துல வரக்கூடிய பிழைகளோ கணக்கு இருந்தா மிச்சா பிரயுக்தா இப்படி இப்படி தவறாக நாம அதை பிரயோகம் பண்ணினோமான நததர்த்தமாக எந்த காரணத்துக்காக அந்த ஹோமாதிகளை பண்றோமோ அந்த பலனை பெற முடியாது ச வாக்வஜ்ரஹா யஜமானம் ஹினஸ்தி அந்த வாக்கே ஒரு வஜ்ராயுதம் மாதிரி ஆகி யார் அதுக்கு யஜமானனாக அந்த மந்திரங்களை சொல்றவனாக இருந்துருக்க யஜமானனாக யார் இருந்துருக்கானோ அவனையே நாசம் பண்ணிடுறது அவனையே கொண்டுடுறதுன்னு அர்த்தம் ச வாக்வஜ்ரோ யஜமானம் ஹினஸ்தி அதுக்கு திருஷ்டாந்தம் என்னன்னா யதேந்திர சத்ரு ஸ்வரதோபராதாத் இங்க தொஷ்டா பண்ண யாகத்துல இந்திரசத்ருர் வர்தஸ்வான்னு சொல்லச்சு ஸ்வரதோபராதாத் அந்த ஸ்வரத்தை சரியா சொல்லாததுனால அந்த அபராதத்தினால அது விபரீதத்தை அடைஞ்ச மாதிரி அவன் எதுக்காக பிரார்த்தனை பண்ணானோ அந்த பிரார்த்தனை நிறைவேறாமல் விபரீதம் நடந்தது இல்லையோ அந்த மாதிரி ஆயிடும் என்று சொன்னார் ஆகையால இந்த நல்ல காரியங்கள்லையும் சரி மீதி காரியங்கள்லையும் சரி நாம ஸ்ரத்தையோட காரியத்தை பண்ணணும் அதுல சொல்லச்சு தப்பில்லாத உச்சாரணம் பண்ணணும் வாத்தியார் நல்ல வாத்தியாரா விஷயம் தெரிஞ்ச வாத்தியாரா இருக்கணும் இப்படி எல்லாம் பண்ணாதான் நம்மளுடைய பதசித்தின்றது ஏற்படும் அர்த்தம் அதுல ஒரு அந்த சமயத்துல யாகம் பண்ண யாகம் பண்ணாக்க ஒரு கோர தரிசனமாக அதை பாக்குறதுக்கே அதி பயங்கரமாக ஒத்த உண்டானா கிருதாந்தைவ லோகானாம் யுகாந்த சமயே யதா
விஸ்வக்விவர்தமானம் மானம் தம் விஷுமாத்திரம் தினே தினே. பார்த்தா ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருந்துருக்கு லோகமே, எல்லாமே அப்படியே நடுங்கித்தான், எல்லா லோகமும் நடுங்கித்தான். இஷு விட்சேப மாத்திரம் பிரதி தினம் வர்தமானம்னு, ஒரு அம்பு விட்டா எவ்வளவு தூரம் போகுமோ அவ்வளவு தூரத்துக்கு ஒவ்வொரு நாளும் இவன் வளர்ந்துட்டே வரானா, பெரிய பெருசா பெருசு பெரிய பெரியனா போயிட்டு வரானா. இவன் தான் இவன் தான் விருத்ராசுரன்னு சொல்ல போறவன். இவன் இது வளர்ந்தும் போறதே பார்த்தோம்னாக்கா, தத்த தாமிரவச்சிரிகா ஸ்மஸ்ரூணிச்சா எஸ்யன்னர் மத்தியான்ஹார்கவது உக்ரே லோச்சனை எஸ்ய தம்னு. அவன் பார்த்தோம்னா இந்த காப்பர் செப்பு பாத்திரத்தை நன்னா பழுக்க காய்ச்சிட்டோம்னாக்க, செப்பு பார்த்தினா அது எப்படி சக்கச்சவேல்னு இருந்துட்டு இருக்குமோ அந்த மாதிரி உடம்பு, உடம்பு மாத்திரம் இல்லை அவனுடைய தலை, அது அந்த முடி, தலைமுடி, முகத்துல இருக்கிற தாடி மீசை எல்லாம் அப்படி இருந்தான். அது அவன் கண்ணை பார்த்தோம்னா மத்தியானத்து சூரியன் மாதிரி அப்படியே அதி உக்கிரமாக இருந்ததான். அப்படியே பார்த்தோம்னால அதி பயங்கரமாக எல்லாரும் இதுவா மாதிரி அழற மாதிரி இருக்கு. இப்படி அந்த ஒவ்வொரு நாளும் அவன் அப்படியே பெருசா அந்த வித வாக்க வச்சுட்டு வாய வச்சுட்டு ஒரு கொட்டாய் விட்டான்னாக்கா சரி, அது அப்படியே மேல அந்த ஆகாசம் மொத்தம் அது உள்ள போயிடுற மாதிரி தோன்றதுதான். இப்படி அங்க இவ்வளவு பிரிவுனா வளர்ந்து போயிட்டான். வளர்ந்து போனா நட்சத்திரங்கள் எல்லாம் வெறும நாக்காலேயே நொணாச்சுனா கூட நட்சத்திரங்கள் எல்லாம் பட்டு விடுற மாதிரி இருக்கான். அவ்வளவு ஒரு கோரமான ரூபம், ரௌத்ரமான அதி பயங்கரமான ரூபம், அப்படி அந்த ரூபத்தோட அவன் இருந்தான்னு சொல்லி சொல்ற. மகதாரௌத்ரதம் திரேண ஜிம்பமானம் முகன்முகு வித்ரஸ்தா துத்ரவுர்லோகா வீட்ச சர்வே திசோ திசா ஏனாவிரதே இமாலோகா தபசா துவாஷ்டிரமூர்த்தினா சவைவிருத்ர இதி ப்ரோக்தா பாப பரமதாருணா. துவாஷ்டனுடைய மூர்த்தி என்ன, துவாஷ்டாவனுடைய யாகத்துல இருந்து உண்டானதுனால இவனை அப்படி சொல்லி சொல்றோம். அவன்தான் விருத்ரன்னு பெயர் சொல்லப்படுகிறதுன்னு சொல்ற. வாயம்பராஜ்ய க்ஷிதய ஸ்திரிலோகா பிரம்மாதயோ வயமுத்விஜந்தா வஹாமயஸ்மை பலிமந்த கோசோ பிபேதி அஸ்மாதரணம் ததோ நஹா. எல்லாருக்கும் பயம் வந்துருத்து, பயம் வந்தா எங்க போவா, வேற வாயுல இருந்து ஆரம்பிச்சு பிரம்மா பரியந்தம் எஸ்மாத் விபேதி இவெல்லாம் பயப்படுறதுனால அவெல்லாம் என்ன பண்ணனா, கடைசியில பரமேஸ்வரனாக இருந்துருக்கிற சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் இடத்துல போய் சரணாகதி பண்றாளாம். ஐயோ எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு விபரீதமான ஒரு சன்னிதேசம் வந்துடுத்து, எங்களுக்கு இந்த பயத்துல இருந்து எங்களை காப்பாற்றணும்னு சொல்றாளாம். இப்படி இவ வந்து பிரார்த்தனை பண்றா, பெருமாளை பிரார்த்தனை பண்றான். அப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்ற, எம்பெருமானுடைய அனுகிரகம் இல்லாத போயிடுத்துனாக்க இது முடியவே முடியாது. அதுதான் சொல்ற, எஸ்யோ ஒரு சிருங்கே ஜெகதிம் சொனாவம் மனுரு யதாபத்ய ததார துர்கம் சைவனஸ்துவாஷ்டிரபயா துரந்தாதி திராதாசிரிதானி வாரிச்சரோபி நூனம். அவன் கண்டிப்பாக நம்மள எல்லாரையும் ரக்ஷணம் பண்ணுவே, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லைன்னு சொல்லி சொல்ற. ஏன் என்னத்துக்காக அந்த மாதிரி சொல்றாருனாக்க, சரணாகத ரக்ஷணம்ன்றது அவனுக்கு ஒரு தர்மமாக இருந்துட்டு இருக்கு. துவாஷ்டிரபயா துரந்தாத்து திராத்தா, இந்த தொட்டாவனுடைய பிள்ளை, அதாவது தோஷ்டம் திராத்தான்னுக்கு இப்ப தொட்டாவனுடைய பிள்ளை அந்த விஸ்வரூபன் போயாச்சு, அந்த இவனுடைய தொட்டாவனுடைய யாகத்திலேருந்து உண்டான விருத்ரனால வரக்கூடிய ஒரு பயம். ஏகோ ரவிந்தாத் பதி தஸ்ததார தஸ்மாத் பயாத் ஏனசனோஸ்து பாரஹ புரா ஸ்வயம்பூரபி சஞ்சமாம்பசி உதீர்ணவாதோர்மிரவை கராலே. பெருமாள் எப்படிலாம் உபகாரம் பண்ணிருக்கேன்றத வந்து சொல்லி சொன்னார். ஏற்கனவே நடந்த ஒரு விரத்தாந்தத்தை சொல்லி சொல்றார். இந்த இடத்துல சங்கமாம்பதி பிரளயோதகத்துல இருந்துருக்க, பிரளய மகாப்பிரளய காலத்துல வரச்சே
யாருமே இல்லை, எங்க பார்த்தாலும் ஒரே இதற்கு அதிபயங்கரமாக இருந்திருக்க ஒரு சன்னிவாச சன்னிவேசத்துல. அப்ப பெருமாள் அங்க ஒரு தாமிர பூ ஏற்பட்டது, அதுல ஏகஹா அசஹா ஏவ, அதுல யாரும் இல்லாத அந்த நாராயணன் ஒருத்தர் தான் இருந்தே சயவன பாரகா தாரகோ அவத்து, அவர் தான் நம்மள இந்த கரை சேர்ப்பவராக இந்த பயத்திலிருந்து அந்த துவாஷ்டர பயத்திலிருந்து நம்மள கரை சேர்க்கிறவராக ஆகணும்னு பிரார்த்தனை பண்ற. இப்படி இந்த மாதிரி சயேகோ நிஜமாயானோ ससर्जये नानुसृजाम विश्वं वयन्न यस्याः पिपुरः समीहतः पश्यामलिङ्गं पृथगीशमानिनः. इप्पो अवरे दां अंद अंद एम्बरमाने दां स एक ईशः निज मायया नः ससर्ज, अवर दां तन्नुडिय मायेनाले नक मायेन्रदु इंद इडत्तुल संकल्पम், அந்த எம்பெருமான் தன்னுடைய சங்கல்பத்தினால லோகம் மொத்தத்தையும் அவர் தான் சிருஷ்டி பண்ணே. அப்படி அந்த மாதிரி சிருஷ்டி பண்ண அந்த எம்பெருமான் நம்மளை ரட்சிக்கட்டும் என்பதாக சொல்லி சொல்ற. ஆத்ம துல்லியை ஷோடசபிர் வினா ஸ்ரீவத்ச கௌஸ்துபகா இது தேசாம் மகாராஜா சுராணாம் உபதிஷ்டதாம் பிரதீச்சியாம் விஸ்வபூதாபிஹி சங்கசக்கர கதாதரஹா. பெருமாளை இப்படி ஸ்தோத்திரம் பண்ணா, இப்படி ஸ்தோத்திரம் பண்ணச்சு அவளுக்கு பின்பக்கத்துல இருந்து பெருமாள் அவதாரம் பண்ணேறான் சங்க சக்கர கதாசிரகான்னு சொல்லிட்டு. ஆத்மதல்லே ஷோடசி பேர் வினா ஸ்ரீவஸ்தகோஸ்து போனா, இங்க தேவதைகளும் பெருமாளும் ஒரே மாதிரி இருந்துருக்கா, ஒரே ஒரு வித்தியாசம். அந்த வித்தியாசம் என்னன்னா ஸ்ரீவத்சமும் கௌஸ்துபமும் தேவதைகளுக்கு இல்லையா. பெருமாள் அப்படி ஒரு அவதாரத்தோட அவளுக்கு பிரத்யட்சமாக ஆகினாராம். திருஷ்டுவா தமவனோ சர்வம் ஈட்சணா கிளாத விக்லவாக தண்டவத் துதிதா ராஜன் சனைத்தாயத்து. பார்த்த உடனே அப்படியே கீழே விழுந்து சேவிச்சாளாம். கீழே விழுந்து சேவிச்சுட்டு உடனே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாளாம். தண்டவத்து தந்திருஷ்டுவா ஈட்சணேன யகான்னு சொல்ற அந்த பாக்கச்சையே ஒரு நம்மள ரஷணம் பண்றதுக்கு சாட்சாத் எம்பெருமான் எழுந்திரளிட்டே இத்த காட்டுல நமக்கு என்ன இருந்துருக்குன்னு சொல்லி அவளுக்கு எல்லாம் அப்படியே முகத்துல ஒரு பெரிய சந்தோஷம் வந்துடுதான். அந்த அந்த பூமியில இருந்து விழுந்து தண்டவத் பதிதா பிரணயமுகம். அப்புறம் மல்ல எழுந்து அவ பெருமாள் மர மேல ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறா. அந்த இடத்துல நமஸ்தே யஜ்ஞ வீர்யாய வயசே உததே நமஹ, நமஸ்தே ஹஸ்த சக்ராய நமஸ்து புருஹூதயே. நமஸ்தே அந்த பெருமாளுக்கு என்ன ஒண்ணு நமஸ்காரம் தானே பண்ணணும், அந்த நமஸ்காரத்தை பண்ணி சொல்றான். எப்படி எல்லாம் நமஸ்காரம் பண்றான்றதுதான் இந்த இடத்துல பெரிய கத்தியங்கள்லாம் வருது. அந்த கத்தியங்கள்லாம் சொல்லி அங்க சொல்லி சொல்ற. நமஸ்தே அஸ்து பகவன்னே, நமஸ்தே யஜ்ஞ புருஷாய யஜ்ஞா வீரியம் சொர்க்காதி பல ஜனன சாமர்த்தியம் எம்பெருமானுக்கு தான் இருக்கு, எல்லா பலத்தையும் கொடுக்கிறார். அதே மாதிரி அந்த பலத்தை காலாத்மாக்கமாகவும் அவர் தான் இருந்துருக்கார். எந்தெந்த காலத்துல எங்கெங்க கொடுக்கறது கொடுக்கணும்ன்றத சொல்லி சொல்றார். எங்கேயான பெருமாள்டேந்து பலத்தை அடைய முடியாமல் இருக்கிற சமயமாக இருந்ததுனாக்கா, அதாவது அதுக்கு தடங்கள் ஏற்பட்டதுன்னா அந்த தடங்களை சக்கராயுதத்தை கொண்டு அதை போக்கடிக்கிறேர். இப்படிப்பட்ட பிரபாவத்தோட இருந்திருக்கிற சோபனமான பல திருநாமங்களை உடையவராக இருந்திருக்கிற எம்பெருமான், அந்த எம்பெருமானை குறித்து இங்க அவள்லாம் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறாளாம். இப்படி ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அடுத்ததாக சொல்லி சொல்றாரு அங்க ஒவ்வொரு இந்த ஸ்லோகங்கள்லாம் அப்படியே உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான். வேதாந்த விஷயங்களை சொல்லி சொல்லி ஸ்தோத்திரம் பண்றார். இந்த இடத்துல கத்திய ரூபமாக வரது. அடுத்தது ஓம் நமஸ்தே அஸ்து பகவன் நாராயண வாசுதேவாதிபுருஷ வாசுதேவ ஆதிபுருஷ மகாபுருஷ மகா அனுபாவ பரம மங்கள பரம கல்யாண பரம காருணிக கேவல ஜெகதாதார லோகைகநாத சர்வேஸ்வர லக்ஷ்மிநாத பரமஹம்ச பரிவிராஜகை பரமேணாத்மயோகசமாதினா பரிபாவித பரிஸ்புட பாரமஹம்ச தர்மேண
उद्घाटित तमः कपाटद्वारे चित्ते हे पावृत आत्मलोके स्वयं उपलब्ध निज सुर निज सुखानुभयो भयानि अनुभवो भयानि। नमस्ते भगवन् नारायण व्यक्तमा सुलिट எம்பெருமானுடைய திருநாமத்தை நாராயண சப்தத்தை சொல்லிட்ட வாசுதேவ எல்லாருடைய மனசுலயும் அவர் தான் இருந்துட்டு இருக்கிறவராக இருக்கிறதுனால அவரை வாசுதேவான்னு சொல்லி சொல்ற அந்த வாசுதேவன் வசதின்றதை கொண்டு சொல்லி சொல்ற அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவர் தான் ரக்ஷணம் பண்றவராக இருந்துட்டு இருக்கார். நம்மள எல்லாரும் எல்லா விதமான பாபங்கள்ல இருந்தும் போக்கடிக்கிறவராக இருந்துட்டு இருக்கார். ஆகையால இந்த இடத்துல ஒவ்வொரு அதுலயும் கடைசியில ஒரு வார்த்தை சொல்லி சொல்றார். இன்னும் பார்க்கணும், லக்ஷ்மி நாதா பிராட்டியோடு கூட சேர்ந்து இருக்கிற எம்பெருமான் தான் நமக்கு ரக்ஷகனாக இருந்துட்டு இருக்காருன்னு சொல்றார். அவர் இயல்பாகவே பரம காரணிக்கனாக இருந்துட்டு இருக்கவர், அவர் லோகத்துக்கெல்லாம் ஆதாரமாக இருந்துருக்கவர், லோகைக்க நாதன் உலகம் எல்லாவற்றுக்கும் அவன் ஒருவனே நாதனாக இருந்துருக்கார், தனக்கு நாதன் என்றவன் இன்னொருத்தர் இல்லாததாக இருந்துருக்கிற நாதனாக இருந்துருக்கிறவர் அவர். மகர்ஷிகள்லாம் தன்னுடைய மனசுல எப்பவும் அவரையே நினைச்சிட்டு தியானம் பண்ணுவார், மகர்ஷிகளுடைய தியானத்துல விஷயமாறவராக இருந்துருக்கவர், அவர் சாதாரணமாக இருக்கிறவாளால அறிய முடியாதவராக இருந்திருக்கவர். துரோபோ தெய்வதமாயும் விஹார யோகா யதசரணா அசரீரா இத மனவேட்சிதா ஸ்மத் சமவாய ஆத்மனைவா விக்ரியமானேன சகுணம் அகுணா சிருஜசி பாசி ஹரசி. சிருஜசி பாசி ஹரசி என்பதாக சொல்லி சொல்ற, நீதான் எல்லாரையும் சிருஷ்டி பண்ற, நீதான் பாசி ரக்ஷணம் பண்ணுகிற, எல்லாருமே உம்மானதான், அந்த லயத்தை அடையிறதும் எல்லாம் நீர் தான், சர்க்கஸ்தி பிரளயத்துக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கவர். இப்படி நீர் அவதாரெல்லாம் பண்றே தேவதத்த தீவக விசர்க்க பாத்திதான்னு சொல்லு, குண விசர்க்க பாத்திதான்ற ஒரு தேவதன் ஒரு புருஷன் இருந்தான்னாக்கா அவன் தன்னுடைய புண்ணியமோ பாப்பமோ ரெண்டும் இருக்கும், இந்த புண்ணிய பாப்பான குணமான அந்த பலத்தை பெறுவதற்காக இந்த இடத்துல இந்த பூமியில அவதாரம் பண்றேன்னா, நீர் அப்படிப்பட்டு இல்லை. ஏன்னா அது பாரதந்திரியத்தினால ஒரு அவதாரமா இருக்கு, பெருமாள் சுதந்திரராக இருந்திருக்கிறபடினால அவருடைய சங்கல்பத்தினாலதான் அவதாரம் பண்றேர் என்பதாக சொல்லி சொல்றார். நகி விரோத உபயம் பகவத்யபரித்யனு, அந்த எம்பெருமான் இடத்துல வரைச்சே அந்த புண்ணிய பாபங்கள்னால அவதாரம் பண்ணி புண்ணியம் இல்ல, புண்ணிய விசேஷம் நிறைய புண்ணியம் இருக்கு, அதனால அவர் பண்றேரோன்னு சொன்னா அந்த புண்ணிய அனுபவம் இங்க வந்து இந்த லோகத்துல வந்து ஆனந்தத்தை அனுபவிக்கணும்னு அவருக்கு அவசியம் இல்லை. சரி, உதாசீனமாக இருந்துட்டு இருக்கேன்னு சொன்னா அதுவும் ஏற்புடையது இல்லை. அவர் எப்பவும் பரமானந்தத்தை அனுபவிக்கிறவர், உதாசீனமா இருக்க முடியாது. இது எல்லாம் எப்படின்னா அவனுடைய சங்கல்பத்தினால கர்மாவனால ஏற்பட்ட பிறப்பா இருந்ததுன்னா புண்ணிய அனுபவமோ பாப்பானுபவமோ உதாசீனமா இருக்கிறதோ ஏதோ ஒண்ணு வரும். அப்படி எதுவுமே இல்லாததுனால நீர் தான் இந்த எம்பெருமான் ஸ்தோத்திரம் பண்ற. சமவேஷம மதி நாம் மதம் அனுசரசி யதா ரஜு கண்ட சர்பாதி தியாம் சமவிஷம மதி நாம் மதம் அனுசரசி. ரொம்ப அழகான ஒரு விஷயம், பெருமாள் என்ன பண்றாருன்னா எல்லாரையும் எல்லாம் சரி நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்கன்னு பாத்துட்டு இருக்கிறோம். சில பேருக்கு நல்ல புத்தி இருந்துட்டு இருக்கு, சாட்சாத் சிவன் நாராயணன் தான் பரதத்துவம், அவன் தான் சுவாமியாக இருந்துட்டு இருக்கார், நாம எல்லாம் அவருக்கு அந்த எம்பெருமானுக்கு தாசபூத்தர்களாக இருந்துட்டு இருக்கோம்னு இந்த சமபுத்தியோட இருந்துட்டு இருக்கோம். சில பேர் என்னன்னாக்க சமன்றதுக்கு இந்த இடத்துல நேர்மையானன்னு அர்த்தம், பிராமணிகமானன்னு அர்த்தம். இதுக்கு விஷம புத்தி விபரீத புத்தி, சரீரமே ஆத்மான்னு நினைக்கிறவா இருக்கிறா, சுதந்திராத்ம பிரமத்தோட இருந்துட்டு இருக்கிறவா, இப்படி எல்லாமா இருந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு கயிறு கீழே கிடந்ததுன்னாக்க அந்த கண்ணுல தோஷமா இருக்கிறவன் பார்த்தான்னா தூரேந்து பார்க்கட்டு அந்த கயிறு பாம்பா தெரியும். கண்ணுல நல்ல புத்தியோட இருக்கு, கண்ணு நன்னா தெரியறவனா இருந்தான்னாக்க அவனுக்கு அந்த வஸ்து அது கயிறு தான் பாம்பு இல்லைன்னு தெரியும். அந்த மாதிரி நீர் சமநோக்கோட இருக்கிறவாளுக்கு உம்முடைய ஸ்வரூபத்தை பிரகாசனம் பண்ற, துர்புத்தியா இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு அது விபரீதமாகவே புத்தி போயிட்டு இருக்குன்னு என்ன அழகான திருஷ்டாந்தம் சொல்ற பாருங்க.
இன்னொரு ஒரு வருஷம் திருஷ்டாந்தம் சொல்லி சொல்றார், வா நீர் தான் எல்லாரையும் ரட்சணம் பண்ற, ஆனா நீர் ஒரு வைத்தியர் மாதிரி இருந்துட்டு இருக்கேன்னு சொல்றார். பிஷக்குவத்துன்னு வைத்தியன் வந்து நாம கேட்டா கூட நமக்கு அபத்தியமான வஸ்துவை சாப்பிட்றதுக்கு கொடுக்க மாட்டார். இந்த மருந்து எனக்கு கொடு, எனக்கு ஓணும், எனக்கு நன்னா இருக்கு, இது சாட்டா இந்த லேக்கியம் நன்னா இருக்குன்னு கேட்டா கூட அந்த லேக்கியம் உனக்கு உடம்புக்காகாது, நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவ. அந்த மாதிரி எனக்கு அசுகத்தை கொடுக்கக்கூடியது எதனா இருந்ததுன்னாக்க நான் கேட்டா கூட நீர் கொடுக்காதவராக இருந்திருக்கிறவர். ஆகையில உம்ம தவிர வேற வழியும் இல்லை, உம்மிடத்துல நான் சரணாகதி பண்றேன்னு சொல்லி சொல்ற. அதைவ மீடிதோ ராஜன்னே சாதரம் திசைரு ஹரிஹி சமுபஸ்தானமா கன்யா பிராகத்தான் அபிநந்திதா. இப்படி ஸ்தோத்திரம் பண்ணப்பட்ட எம்பெருமான் அவர்களை பார்த்து சொல்றார் என்ன பண்ணுன்னா, பிரீத்தோகம் வஸ்வர சிரேஷ்டா மதுபஸ்தான வித்யாம். இந்த எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய வித்யை, இது நாராயண கவசங்கள்லாம் சொல்லி இன்னும் பல பிரகாரமாக எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ண, நீங்க பண்ணின இந்த ஸ்தோத்திரத்தினால நான் ரொம்ப சந்தோஷப்படைஞ்சிருக்கேன். அப்ப என்ன, ஆத்மைஸ்வர்ய சிதை பும்சாம் பக்தி செய்வ யதாமயி நவே எதுக்கு பணஸ்ரேய ஆத்மனோ குணவஸ்து. இந்த ஆத்ம ஜானத்தை காட்டிலும் சிறந்ததுன்றது எதுவுமே லோகத்துல இல்லை. ஆகையால அந்த ஆத்ம ஜானத்தை தெரிஞ்சுண்டு நிஸ்ரேயசம் மோட்ச பிராப்திக்கு வழியை பார்க்கறது தான் ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க கேட்டங்கன்னா கூட நான் உங்களுக்கு விபரீதமான பலத்தை நான் குடிக்கின்றேன். நராதிரோகிணோ பட்சம் வாஞ்சதோஹி விபக்திஷக்த மகா. நல்ல கெட்டிக்காரனா இருந்தான்னாக்கா, வைத்தியனா இருந்தான்னாக்கா, அவன் ரோகியா இருக்கிறவன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு விஷம் கொடுத்துரு, நான் போறேன்னா அது பண்ண மாட்டான். அவனுக்கு எவ்வளவு வைத்தியம் பண்ணுவோம், அந்த வைத்தியத்தை தான் பண்ணுவான். அந்த மாதிரி உனக்கு நல்லத்தை தான் நான் பண்றதுக்காக இருந்துட்டு இருக்கேன், உனக்கு என்ன வேணும் என்ன சொல்லி சொன்னார். இல்ல இல்ல, இந்த விஸ்வரூபனால வதம், விஸ்வரூபம் வதம் பண்ணதுனால வந்த சிரமங்கள்லாம் அது ஒரு பக்கமும் ஆயிடுத்து. இப்ப இந்த அந்த விஸ்வரூப வதத்தினால என்ன ஆயிடுத்து, அவன் அப்பாவுக்கு கோபம் வந்துடுத்து. தொட்டா யாகம் பண்ணி விரத்ரன் வந்துட்டான். அந்த விரத்ரன் விரத்ரனுடைய சிரச இது பண்ணாதான் எங்களுக்கு அந்த பயம் போகும், இல்லைன்னா ரொம்ப எல்லாருமே கஷ்டப்படுவோம்னு சொல்லச்சு. நான் அதுக்கு வர சொல்றேன், தத்யங்கன்னு ஒரு ரிஷி இருந்துட்டு இருக்கார், தத்யங்காதர் வனஹான்னு சொல்லி சொல்றார். அவருடைய எலும்பு, அந்த எலும்பை எடுத்துட்டு அதுவே ஆயுதமாக ஆச்சுனாக்க, அப்போ அந்த விஸ்வரூபன் இப்ப விரத்ரனுடைய தலையெல்லாம் பறிக்கப்படும், அதுதான் வஜ்ராயுதமாக ஆகும். அப்படி பண்றதுக்கு அவர் ஒரு சில வழிகள்லாம் சொல்லி சொல்றார். அந்த பெருமாள் எப்பவுமே அனுகிரகம் பண்றது, அதுல எல்லா விதத்திலையும் அனுகிரகம் பண்ணுவேன். அந்த மாதிரி அவர் அனுகிரகம் பண்ணி தேவதைகளை என்னென்ன எந்த மாதிரி பண்ணணும்ன்றத பத்தி சொல்றார். அந்த விஷயங்களை நாம அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். இது வரைக்கும் இன்னைய தினத்துல இருக்கட்டும். இன்னைய தினத்துல நாம தெரிஞ்சின்றது என்னன்னு கேட்டோம்னாக்கா, எந்த ஒரு சமயத்திலையும் அப்ராமாணிக்கமாக நடந்து கூடாது. நாம யாருக்கு காரியம் பண்றோமோ அவளுக்கு விசுவாசமாக இருக்கணும். அந்த விசுவாசமாக இல்லாத போயிட்டோம்னாக்க நமக்கு என்னவான விபரீதம் நேரிடலாம். இது முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா விஸ்வரூபம் பண்ணினது தப்பு. தேவதைகளுக்காக விசுவாசப்பட்டு தேவதைகளுக்காக யாகம் பண்ணிட்டு அந்த பாகத்தை கொண்டு போய் அசுரனுக்கு கொடுத்தான்னாக்கா அது தப்பு இல்லை, அது விசுவாச காத்துக்கனாக போயிட்டதுனால வரக்கூடிய அனர்த்தம் ஒண்ணு. எதுவா இருந்தாலும் பெருமாளிடத்துல சரணாகதி பண்ணா பெருமாள் நம்ம எல்லா சமயத்திலையும் எப்பவும் ரட்சிப்பேர். அந்த பகவத் ரட்சணம் தவிர வேற எதுவுமே நமக்கு வழி கிடையாது. ஆகையால அப்படிப்பட்டதான எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணமானாக்க அவர் நமக்கு இன்னொன்னு, அவர் நமக்கு நல்லதே பண்ணுவேர், எந்த ஒரு சமயத்திலையும் விபரீதத்தை பண்ண மாட்டேன்ற விசுவாசம் நமக்கு வேணும். இப்படி பெருமாளை பிரார்த்திச்சோம்னா நமக்கு எல்லா க்ஷேமங்களும் ஏற்படும் சொல்லி சொல்ற. ஆகையால நாமும் இந்த நல்ல நாள்ல பெருமாளை பிரார்த்திச்சுண்டு சகல க்ஷேமங்களும் நமக்கு ஏற்படணும், எல்லா விதமான பயமும் நீங்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாதனை ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.